இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா 62:2. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோமா. கர்த்தர் இந்த மாதம் சபைக்கும் நம்ம குடும்பத்திற்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் என்ன பண்ண போறாரு, உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுமே. எல்லாம் சொல்லுங்களேன். ஜாதிகள் சொல்லுங்க என் நீதியையும் இந்த மாதம் கர்த்தர் நம் மத்தியில, நமக்கு தேசத்தின் மத்தியில், நம்ம குடும்பத்தின் மத்தியில், நம்ம சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லுமே. அது மட்டுமல்ல, கர்த்தர் புதிய நாமங்களால் கர்த்தர் என்ன பண்ண போறாரு, நம்மளை மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமே. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுமே. இது கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. மனுஷன் சொல்றானா அது வெறுமையாய் காணப்படும், அது கடைசி வரையும் அதை காப்பாற்ற முடியாது. இதுதான் மனிதர்கள் வார்த்தையில் உள்ள கணம். இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் தற்கொலை பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து வாழ்க்கையை வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்க. சில பேர் தலை குனிந்தது போலே வெளியே போவாங்க, குனிந்தது போலே வருவாங்க. காரணம் என்ன, நம்ம யாருக்காவது வாக்கு கொடுத்துருப்போம், நம்ம வேற யாருக்காவது என்ன பண்ணியிருப்போம், ஏதாவது சொல்லியிருப்போம். ஆனால் காரியம் என்ன, நம்ம அந்த வாக்குகளை மீறினது நிமித்தமாக நம்மள்கிட்ட கடனை யாருக்காவது வாங்கியிருப்பாங்க. நம்ம யாருக்காவது கொடுத்துருப்போம்னு இல்லை, நம்மளுக்கு யாருக்கா நம்ம யாருக்காவது கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருப்போம், ஆனால் அதை கொடுக்க முடியாதபடி போயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம வாக்குகள் மீறுதல் நிமித்தமாய் நம்மளுக்கு கனமற்று போயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுமே. ஆனால் கர்த்தருடைய வாய் சொல்லிற்று என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியிலே இந்த உலகம் வெறுமையாய் காணப்பட்டதான். ஒரு ஆமென் சொல்லுமே. வெறுமையின் மத்தியில் தேவ வார்த்தை உண்டானது, அங்கே புதுமைகள் படைக்கப்பட்டன. ஒரு ஆமென் சொல்லுமே. புதிய காரியங்கள் உருவாக்கப்பட்டன, புதிய புதிய செயல்கள் உருவாக்கப்பட்டன. இதுவரையும் கண்டிராத அதிசயங்களை கர்த்தர் செய்தார். வானத்தையும் பூமியையும் சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் பறவைகளையும் ஜீவன்களையும் கர்த்தர் உண்டு பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுமே. மண்ணை எடுத்து மனிதனை உண்டு பண்ணினார். இந்த மனிதனின் ஆதாமன் எலும்பு எடுத்து யாரை உருவாக்கினா, ஏவாள். இதுக்கு முன்பாக வரையும் எதுவும் என்ன பண்ணல, இந்த மாதிரி ஒரு அதிசயத்துக்கு கண்கள் காண்கள. ஏன் அந்த அதிசயங்கள் நடந்தது, தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வெறுமையாய் திரும்பி வராது. வராமன்னு சொல்லுமே. நம்ம வாழ்க்கையில நம்ம முதலாவது தேர வேண்டிய காரியம் தேவ சமூகத்தில் இந்த காலை வேலையில தேடி வருவது தேவனுக்கு பிரியமா இருக்கும். வராமன்னு சொல்லுவேன். இந்த காலையில தேடி வருது, அது ஒரு பெரிய மகிமை. இந்த ஆரம்ப காலங்களில் நான் ஊழியத்தில் வரும்பொழுது எனக்கு ஜபம் தெரியாது. நான் சொல்றது 2015 தான் நான் ஊழியத்தில் என்ன பண்ணேன், ஸ்ட்ரைட்டாக சர்ச்சை கட்டிட்டு தான் உள்ளே போய் உட்காந்தேன். சும்மா இடம் இருக்கேன்னு சொல்லிட்டு ராயபுரத்தில் சைதாப்பேட்டில் சர்ச்சு ஒரு கூடாரத்தை போட்டு, அப்போ வருமானம் நல்ல வருமானம், ஒரு 10,000-20,000 கொடுத்தா ஒரு யாராவது ஊழியக்காரர் வந்து ஜபம் பண்ண மாட்டாங்களான்னு. ஆனால் எனக்குள்ளே ஒரு வாஞ்ச, சபைனா எப்படி இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும். நம்ம சபைகள் பூட்டப்பட்டதாக இருக்கு. எங்கள் ஊர்லேயும் ஒரு கிராமம் உண்டு, அந்த இடத்துல சபைகள் உண்டு. ஒரு ரோமன் கத்தோலிக் சர்ச் இருக்குது, ஒரு ஒரு 500-600 குடும்பங்கள் மத்தியில் ஒரு சபைகளும் ரெண்டு சபை இருக்குது. பாரம்பரிய சபை ரொம்ப வருஷமாக இருக்கிற சபை, ஆனால் டெய்லி காலையில் பூட்டப்பட்டு இருக்குது. வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன பண்ணவிருக்கும், திறந்துருக்கும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எப்பயாவது காலையில் திறந்துருக்கும், ஈவினிங் கூட திறக்காது. ஆனால் கர்த்தராகிய தேவன் பாருங்க, என்னோட பேசும்பொழுது நானும் என்ன பண்ணுறேன், ஆண்டவரே நான் இந்த சபையை கட்டுறோம், எனக்கு டெய்லி காலையில் ஈவினிங் ஒரு ஆராதனை நடக்கணும். இதுதான் தேவனிடத்தில் கேட்டேன். தேவன் என்ன பண்ணார், அங்கீகரித்தார். ஜெபம் பண்ண, எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், ஒன்றும் தெரியாது. சபை ஆரம்பித்தோம், எந்த பாஸ்டர் கூப்பிட்டாலும் எந்த ஊழியக்காரர் கூப்பிட்டாலும் அவங்களாம் என்ன பண்ண முடியல, டெய்லியும் காலைல 5 மணிக்கெல்லாம் வர முடியாது பாஸ்டர், ஈவினிங் வேணால் பண்ணலாம். ஏன் வர முடியாததுக்கு என்னென்ன சாக்கு எங்கிட்ட சொல்கிறாங்க, ரெண்டு விதமான சாக்கு சொல்கிறாங்க. காலையில் ஆராதனை பண்ணக்கூடாது,
ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ண விண்ணப்பங்கள் பண்ணோம் அப்போ கர்த்தர் வேதத்தில் சொல்லுகிறது ஆராதனையில் பிரியப்படுகிறவர். அவருக்கு பாடல் பாடுவது தவறா? உடனே அங்கே அந்த இடத்துல என்ன போட்டிருந்தோன்னா, இயேசு பேசுகிறார் ஜப ஐக்கியம், அவ்வளோதான். இது சபன் போடலை, என்ன போட்டிருக்கோம், ஜப ஐக்கியம் போட்டிருந்தோம். ஒரு பாஸ்டர் வந்து சொல்கிறார், ஜப ஐக்கியம் போட்டுட்டு உள்ள ஆராதனை பண்ணலாமா, அங்கே ஜபந்தான் பண்ணணும். நான் கேட்கிட்டேன், ஐயா ஜபமும் ஆராதனை பேரில் இருக்கா, உள்ள என்ன நடக்குது முக்கியம் இல்லை, தேவனை ஆராதிக்கிறது நம்ம பேர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி தான் உள்ள பண்ணோம். ஆமாம் பாஸ்டர், ஆமாம் பிரதர், நீங்கள் மாதிரி இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களை ப்ரேயருக்கு கூட்டுருமோன்னு என்ன பண்ணுறாங்க, தட பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் டெய்லியும் காலையில் சரி யார் வந்தாலும் வரலையோ, காலையில் போய் துதிக்க ஆரம்பித்தோம், நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிது. காலையில் போய் என்ன பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, கை தட்டுறாங்க, இவங்க அந்த சபைகளை அழகாக ஒழுங்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டு வராங்க, சண்டே மட்டும் பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் ஏன் சும்மா ஏதோ ஆளுக்கால் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சுட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டு போகிறேன், சபைக்காரங்க, முன்னோர் கிறிஸ்துவர்கள், இந்து மார்க்கத்தை விடவே இல்லை. தொடர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஊரில் இருக்கிற சாபக்கட்டு, அந்த ஊரில் என்ன சாபக்கட்டுனா, 55 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஊரோடு இருக்க மாட்டாங்க, சின்ன பசங்களை போதை வஸ்துக்கள் அடிமையாக இருக்கும். அதை கர்த்தர் மாற்றினார், ராமேன் சொல்லுமே. மாதம் ஒரு மரணம் இருக்கும், அந்த மரணத்தை கட்டுப்படுத்தினார், ராமேன் சொல்லுமே, ராமேன் சொல்லுமே. நம்ம துதிக்கிற துதி அந்த தேசத்தை செழுமையாக்கும், ராமேன் சொல்லுமே, நம் குடும்பத்தை செழுமையாக்கும். இன்னைக்கு காலை இதழில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், தேடி வந்திருக்கிற கத்தர் உங்களை ஆசீர்வாதம். ரெண்டு பேர் மூணு பேர் சம்டைம் யாரும் இருக்க மாட்டேன், நானும் என் மனைவி மட்டும், நான் ஜெபம் பண்ணுவேன், எங்கள் மனைவி என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, அவங்க பாடுவாங்க, நான் கேட்பேன், மெசேஜ் கொடுப்பேன், அவங்க கேட்பாங்க. இப்படி தான் ஆரம்ப ஊழியம் 2015 ஆரம்பித்தோம். இந்த சபை ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போகுது. ஆனால் கத்தர் பெரிய காரியங்க செய்கிற தேவன், ராமேன் சொல்லுமே. நம்ம காலையில் தேவனை தேடி போகிறோம், நம்ம அந்த காலையில் துதிக்கிறத விட்டுடுறோம். நம்ம இருக்க நம்ம காலையில் சில பேர் என்ன பண்ணுறாங்களோ, இந்த உலக வாழ்க்கையில் காலையில் ஆகாரமே சாப்பிட்றதில்ல, அர்ஜென்ட்டாக போகிறோம். ஆனால் அந்த காலையில் ஆகாரம் சாப்பிடாதது இது எப்போ பிரச்சனை கொடுக்குன்னா, முதிர் வயதில் உன் உடலுக்கு பிரச்சனை கொடுக்கும். அப்போ டாக்டர் சொல்லுவார், காலையில் ஒரு இட்லியாக சாப்பிட்டுட்டு போங்க, ராமேன் சொல்லுமே. எப்படி இந்த சரீரத்துக்கு காலையில் ஒரு ஆகாரம் முக்கியமோ, அதே போல் நம் உடலுக்கும் வசனம் காலையில் முக்கியம், ஒரு ஜபம் காலையில் முக்கியம். இந்த காலையில் 1st வந்திருக்கு, இந்த மாதம் எப்படி ஆரம்பிக்க போகிறோம், அநேக குடும்பங்களில் பிரச்சனை இருக்கும், இந்த மாதம் எப்படி ஆரம்பிக்கும், இந்த மாதம் முழுதும் எப்படி ஓடும், ஐயோ கடன் ஜாஸ்தி இருக்குது, வட்டி ஜாஸ்தி இருக்குது, வருமானம் கம்மியாக தானே இருக்குது, எனக்கு வரப்போகிற வருமானம் இவ்வளோ தானே, நான் எப்படி வழி நடத்துவேன், கர்த்தர் சொல்லிக்கிறேன். உனக்கு ஒரு புதிய நாமத்தை நான் கொடுக்க போகிறேன், ராமேன் சொல்லுவேன், ராமேன் சொல்லுவேமே. எப்படிப்பட்ட நாமத்தை கர்த்தர் கொடுப்பாரான், இங்கே வசனத்தை மீண்டும் படிங்க, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும், ராமேன் சொல்லுமே. இங்க ரெண்டு விதமான ஆசீர்வாதம், ஒன்னு ஜாதிகள் உன் நீதியையும், நீதினா என்ன சொல்லுங்களேன், உண்மை சத்தியம், என்னது நீதி என்பது எது பிளஸ் தப்பா ரைட்டான்னு பார்த்தா எது, அதாவது இதை எப்படி எடுத்துக்கலாம்னா பரிசுத்தம்னு சொல்லலாம், ஒராமேன் சொல்லுவேமே, ஒராமேன் சொல்லுவேமே. பரிசுத்தத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை. ஜாதிகள் உன் நீதியையும் அப்படின்னா, இந்த மாதம் முழுவதும் நம்ம நற்கிரியை ஏதாவது செஞ்சுருப்போம் பார்த்தீங்களா, ஆனால் வெளியே தெரியாது. கணவனுக்கு நல்லா சமைச்சு போடுவீங்க, ஆனால் கணவர் வாயில் என்ன இருக்கும், எனக்கு என்ன சமைக்கிறேன், நீ என்ன குடும்பம் நடத்துறேன்னு சொல்லுவான். கணவன் நல்லா சம்பாரிச்சு கொடுப்பாங்கன்னு மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் என்ன குடும்பம் நடத்துகிறீங்க, என்ன சம்பளம் வாங்குறீங்க, என்ன கொடுக்குறீங்க, என்ன பிள்ளைகளுக்கு செய்கிறீங்கன்று. நம்ம செய்கிற நீதி இதுவரையும் தெரியாமல் இருக்கும், இல்லை நம்ம ஊழியம் செய்வோம், இல்லை மற்றவர்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நம்ம உதவி செய்திருப்போம், ஆனால் நம்மளுக்கு கிடைத்த பேர் எனக்கு நீ என்ன செஞ்ச, பிள்ளைங்க பெற்றோர்களை பார்த்து கேட்பாங்க, என்னை படிக்க வச்சியா, எனக்கு நான் கேட்டதை வாங்கி கொடுத்தியா, என்னை கவனிச்சியான்னு. இதை கேட்கும் போது பெற்றோர்கள் உள்ளம் ஒடுக்க ஆரம்பிக்கும், உடைய ஆரம்பிக்கும், ராமேன் சொல்லுமே. கர்த்தர் சொல்லுகிற, இதுவரை நீ செய்த நன்மைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம், ராமேன் சொல்லுமே. இன்னைக்கு ஜாதிகள் என்றால் உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள், ராமேன் சொல்லுமே, அவர்கள் உன் நீதியை இன்னைக்கு காண போறாங்க, ராமேன் சொல்லுமே. நம்ம யாருக்காவது ஒரு உதவி செஞ்சிருப்போம்,
தெரியாது. நம்ம நன்மை பார்த்து செய்யலை, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த செய்த உதவியை அநேகர் காண்படியாக, அநேகர் கேள்விப்படும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துமே. ரெண்டாவது என்ன சொல்றாரு? உன் மகிமையும் காண்பார்கள் சகல ராஜாக்கள். ராஜாக்கள்னா யார் இந்த உலகத்தில்? தலைவர்கள். வேற நம்ம வேலை செய்யற முதலாளி, கம்பெனி மேனேஜர், ஊழியக்காரங்க, வேற யார சொல்ல? ராஜாக்கள், ஹவுஸ் ஓனர். வேற யார் ராஜாக்கள்? நம்மளுக்கு கடன் கொடுத்தவங்க. உண்மைதான், நம்ம கடன் வாங்குற வரையும் அவங்க ராஜாக்கள், கடன் கொடுத்தோட அவங்க சத்துருக்கள். அவங்க ஃபோனு வந்தால் சத்துரு போல இருக்கும். ஃபோனு வந்தால் வீட்டு வந்தால் அந்த டைமை பார்த்து நம்ம கஷ்டப்படுவோம். கர்த்தர் சொல்லுகிறார் உன் சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள். மகிமைனா என்ன? முதல் நீதியை பற்றி கற்றுக்கிட்டோம். ஏற்கனவே சொல்லியிருக்க மகிமைனா என்ன சொல்லுங்களேன். சிஸ்டர் சொல்றாங்க சாட்சி மகிமைதான். வேற இவங்க மகிமையா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன? ஆசீர்வாதம். ரெண்டாவது, சில பேர் திருட்டுத்தனம் பண்ணிட்டு கொள்ள அடிச்சுக்கிட்டு என்னதான் கட்சிக்காரங்க அரசியல்வாதிகள் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஆனா மக்கள் மதிப்பில் மனதில் என்ன வராது? மரியாதைன்றது இருக்காது. அவனை தேடி போனா ஏதோ உதவிக்கு தேடி போன தவிர அவனை மதிக்க மாட்டான். ஏன்னா அவன் ஏமாத்தி சம்பாரிச்சான். வராமன்னு சொல்லுவோமே, கரங்களை தட்டி கத்திர மாதிரி சொல்லுமே. ஒரு கம்பெனி வச்சோ, ஒரு சிறு தொழில் வச்சோ, இல்ல ஒரு வேலைக்கு செய்தோ, அவங்க அந்த குடும்பத்தை நடத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு அவங்க பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தா ஆசீர்வாதம் இல்ல, மகிமை கிடையாது, அது ஆசீர்வாதம். அந்த பணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அங்க அந்த மனிதருக்கு மகிமை உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. அநேகர் போகும் பொழுது அவர்களை பார்த்து கை கூப்பும் நிலைமை, அவர்கள் வரும்பொழுது எந்திரிச்சு நிற்பாங்க. ஒரு பெரியவங்க வந்தாங்க, ஒரு ராஜாக்கள்ல நம்ம பெரியவங்க யாரா வர்றாங்கன்னா டப்புன்னு எந்திரிச்சு நிற்பாங்க, எதிர்க்கு நிற்பாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்திலே மரியாதை கிடையாது. கணவன் மனைவிக்கு மரியாதை கொடுக்கல, மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுக்கல, பிள்ளைங்க பெற்றோருக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. ஏன்? மகிமை இழந்து போயிருக்கும். அந்த மகிமை எப்படி சொல்லலாம்னா, நல்லா சர்ச்சைக்கு ஒரு பிரதர் நல்லா ஸ்டிப்டாப்பா இன்னைக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போறாரு. அதே பிரதர் குடிச்சிட்டு அடுத்த நாள் ரோட்ல உட்காந்தாருன்னா என்ன போயிடுச்சு? மகிமை போயிடுச்சு. அப்பனா மரியாதை இறந்து போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. இங்க நல்ல பேர் இருக்கு, கடங்காரங்க வந்து வீட்டு வாசல்ல வந்து கத்திட்டா என்ன போயிடுவாங்க? மகிமை இழந்து போயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுமே. வேற என்ன? வேலையில நல்ல பேர் வாங்கினு இருப்போம், திடீர்னு கெட்ட பேர் வாங்குறோம், என்ன ஆயிடுச்சு? நம்ம போயிடுச்சுடா கெட்ட பேர், நம்ம மரியாதை போயிடுச்சுடா, நம்ம என்ன மகிமை இழந்து போயிட்டோம். கர்த்தர் உங்களுக்காய் ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமே. நம்மளுக்காய் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கு போட்டு வாழலை போட்டு தண்ணி தெளிச்சு சாப்பாடு போட்டா நான் தரையில உட்காந்து மண் சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்றது என்ன அர்த்தம்? மகிமை இழந்து போறோம். கர்த்தருடைய தேவாதி தேவன் இந்த மாதம் உன்னை ராஜாக்களுக்கு மத்தியில ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுமே. ஒரு வசனம் சொல்லுகிறது, ராஜாக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துற, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துற. ஆமென் சொல்லுமே. கர்த்தர் இந்த மாசம் வழி நடத்துற விதம் எப்படி இருக்குமா? ராஜாக்கள், உன் தலைவர்கள், உங்க வீட்டுல இருக்கிற உங்க சொந்தத்துல நான் தான் பெரியால். சில பேர் குடும்ப தலைவரா இருப்பாங்க, சில பேர் பணம் இருக்குன்னா குடும்பத்தில் இருக்கவங்களும் அவங்க பேச்சு தான் கேட்கணும். என்ன ஏன் நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க? சில வீட்டில் நம்ம மூத்தவராக இருந்தாலும் இளையவர் பேச்சை கேட்பாங்க. ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்கும், மூத்தவர்கிட்ட பணம் இருக்காது. மகிமை இழந்து போனதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த மாதம்
இந்த புதிய மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த புதிய நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிறார், என் மகிமை உன்மேல் விளங்க பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுமே. அநேக ராஜாக்கள் உன்னை மகிமைப்படுத்துவதை பார்க்க போறார்கள். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. இங்க நீங்க இருக்கீங்க, அந்த லாஸ்ட்ல இருக்க சிஸ்டர் மூஞ்சிலாம் எனக்கு சரியா தெரியாது. ஏன் தெரியாது? வெளிச்சம் அவங்க மேல படல. இப்ப என்ன நீங்க பாக்குறதுக்கு எத்தனை பல்ப் போட்டிருக்கோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒரு 10 பல்புக்கு மேல போட்ட பிறகுதான் மகிமையா தெரியும். ராமன் சொல்லுங்க, கர்த்தருடைய வெளிச்சம் இந்த மாசம் உங்க மேல் உதிக்க போகிற. ராமன் சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க, கர்த்தருடைய வெளிச்சம் உன் மேல் பட போகிறது. நம்ம பிரகாசிக்க போறோம். ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே. இதுவரையும் நம்மளுக்குள்ள இருக்கு மகிமை இருக்குதான், ஆனா பிரகாசிக்காம இருக்கணும். ஏன்? தேவனுடைய கிருபை இல்லை. அந்த வெளிச்சம் தான் தேவ கிருபையா வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை படிங்க. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் ஆமென் நீ அழைக்கப்படுவாய். ஆமென் சொல்லுமே. கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். என்ன நாமத்தினால் அழைக்கப்படுவாய்? யாரு வாயின் மூலமா வருகிறதா? மண்ணால் உருவாக்கப்பட்டவனை கர்த்தர் சொல்லுகிறார், ஆதாம் என்று. ஒரு ஆமென் சொல்லுமே. முதல் உண்டாக்கப்படும் பொழுது சொல்லுகிறார், மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார் என்று. ஒரு ஆமென் சொல்லுமே. அதற்கு முன்பாக அதற்கு பேர் என்ன? கைகளை வைங்கள. அநேக சொல்லலாம், மண்ணு முட்டாளு ஒண்ணு இல்லை, நீ வேஸ்ட், நீ வேஸ்ட், நீ ஏமாத்துற, நீலாம் ஒரு குடும்ப தலைவனா தலைவரா, நீலாம் ஒரு பொம்பளையா, இந்த பேரை நம்ம வாங்கியிருப்போம் சொல்லுங்களேன். மண்ணு, நான் வேஸ்ட்டு, நான் குப்பை. கர்த்தர் சொல்கிறேன், உன்னை தான் நான் என்ன பண்ண போகிறேன்? மகிமைப்படுத்த போகிறேன். அதற்கு புதிய நாமத்தை கொடுக்கிறார். மண்ணை எடுத்து புதிய நாமத்தை கொடுக்கிறார். என்ன பேர்? மனுஷன். அந்த மனுஷனுக்கு இன்னொரு பேரை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமே. கிருபை கிடைச்சது, ஒரு மண்ணுக்கு கிருபை கிடைச்சதுனால மனுஷன் வந்துச்சு. அந்த கிருப மேல கிருப கிடைச்சதுனால ஆதாம் என்று பெயரிட்டான். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. எல்லாரும் மனுஷன்தான், நானும் மனுஷன், நீங்க தான் மனுஷன். ஆனா ஆதாம் மேல நம்ம வர முடியாது. ஒரு ஆமென் சொல்லுமே. இந்த மண்ணுக்கு கத்தர் பெயரிட்டார். உன் வாழ்க்கையில நீ தரிதிரம்னு சொல்லியிருப்பாங்க. இனிமேல் கத்தர் உங்களை பார்க்கும் பொழுது அநேக ஜாதிகள் சொல்லுவாங்க, உங்க மகிமையை பார்த்து, உங்க மேன்மையை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க ஒரு நிமிஷம் வந்தீங்கன்னா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுமே. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை சொல்லுமே. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க குடும்பத்துல மொத்தம் 6 பசங்க. எங்க அப்பா இறந்த உடனே 6 பசங்கள, நான் 5வது பசங்க. அனாதை போல் காணப்படுகிறோம். யாரும் ஹெல்ப் பண்ணல. சொந்தக்காரங்க கூட வாங்க ஒரு நாள் தங்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன? 6 பசங்க பிளஸ் எங்கள் அம்மா, மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். 7 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? 7 பேருக்கு கவனிக்க முடியுமா? அதனால் கூப்பிட மாட்டாங்க. இது எங்களுக்கு தெரியாது. காலங்கள் மாற ஆரம்பித்த உடனே ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல இப்போ வேலை செஞ்சு ஒரு இடத்துல இருக்கேன், நான் ஊழியக்காரனாக இருக்கும். இப்போது ஒரு நிமிஷம் வந்து ஜெபிக்க மாட்டீங்களா? எந்த சொந்தக்கார் வீட்டில் ஐயோ இவங்க வந்தால் இவங்க தாங்க முடியாது, இவ்வளோ பெரிய ஜாதி பெரிய ஜனம், இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது, கவனிக்க முடியாது, அவாய்ட் பண்ணாங்களோ. அவர் சொல்கிற, எங்கள் தாய் தகப்பனார் இவங்களை அவாய்ட் பண்ணாங்க, இப்போ எங்களால் அவாய்ட் பண்ண முடியல, இவங்களோட கத்தர் இருக்கிற. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. இதுக்கு முன்னாடி வரை தரிதிரம் பிடிச்சவங்க, தொல்லை பிடிச்சவங்க, கடங்காரன், கடங்காரி, கையில் காசு இல்லாதவ, காசு இல்லாதவ, சில பெண்களுக்கு முண்டம் என்று பெயரிடுவாங்க. நம்ம கிறிஸ்துவர்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம கத்துற பாதையில் இருந்து சில பேர் பொட்டையும் என்ன பண்ணுவாங்க, கம்மலை நகையை கத்தரக்காய் பொருத்தனை பண்ணி இருக்கும்போது அவர்களை பார்த்து அநேக ஜாதிகள் கம்முன்னு இருப்பாங்க. என்னைக்காவது காசு கொடுத்து வரல, எது சண்டை வந்தால் பைபிள் தூக்கிட்டு போறிய, நீலாம் ஒரு பரிசுத்தமா, நீலாம் கிறிஸ்துவனா அப்படின்னு நம்ம துதிக்கிற தேவனை இகழ்ந்து பேசும்போது நம்ம இருதயம் உடைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தர் சொல்லுகிறார்,
இந்த மாதம் நான் உனக்கு புதிய நாமத்தை நான் தரப்போகிறேன். ஆமென் சொல்லுமே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைத்துமாம். ஆமென். அன்பு தேவ பிள்ளை, நம்ம வாழ்க்கையில தெய்வ மகிமை இழந்து போய் காணப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுமே. இந்த நாள் அவர் வெளிச்சம் மேல் படப்போகிறது. ஆமென் சொல்லுமே. நீ எந்த இருட்டுக்குள்ள இருக்கோ, நம்ம ஏதோ கூடாரத்துக்குள்ள இருக்கிறோம், பரவாயில்ல, அவர் வெளிச்சம் படும் பொழுது நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் பிரகாசம் அடைவார்கள். ஆமென் சொல்லுமே. அந்த வசனத்தை படிங்க. ஜாதிகள் உன் நீதியையும் சொல்லுங்க. ஜாதிகள் கைகளை வச்சு சொல்லுங்க. ஜாதிகள் என் நீதியையும் சகல ராஜ்யங்கள் என் மகிமையும் இந்த மாசம் காண போறார்கள். இது கர்த்தரோட வாய் சொல்லிட்டு இது நடக்கும். எனக்கு கர்த்தர் புதிய நாமத்தை கொடுக்க போகிறார். நம்ம நினைக்கிறோம் பேரை உடனே மாத்திக்கலாமா? இல்ல, நீ வைக்கிற பேர்ல புதுசா கூப்பிடுவாங்க. ஏ கிறிஸ்துவ பையனை கூப்பிடுப்பா. வராமன் சொல்லுங்களேன். அந்த சர்ச்சைக்கு போறாங்க, அந்த பிள்ளைய கூப்பிடுப்பா. அந்த ஜெபம் பண்றாங்க, அந்த ஸ்திரீயை கூப்பிடுங்க. ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஸ்திரீ கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல என்ன சொல்லுவாங்க? நீ யாருன்னு தெரியாம இருக்கும், இன்னைக்கு நீ வெளிச்சத்தில் காணப்படுவாய். ராமன் சொல்லுமே. நீதியின் சூரியன் உன் மேல் உதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாசம் முழுவதும் உன் குடும்பத்துல, உன் வேலை ஸ்தலத்துல, உன் களஞ்சியங்கள்ல கர்த்தருடைய வெளிச்சம் பட போகிற. ராமன் சொல்லுமே. உனக்காய் புதிய நாமத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் தொட்டார் சவுலை, என்னவோ மாறினார். ஆமா, இன்னைக்கு பவுல் மூலமா அநேக ராஜ்யங்கள் கட்டப்பட்டது. ஆபிரகாமுக்கு முன்பாக அவர் பேர் என்ன? கர்த்தர் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறும் பொழுது அவன் பேர் மாற்றப்பட்டனர். ஆமென் சொல்லுமே. இது மனுஷன் பேர் வைக்கல, யார் வச்சது? தேவன் பேர் வச்சு. நம்ம வச்ச பேரெல்லாம் ஐயோ நம்ம வந்து ஒரு இந்து பேரை வச்சிருக்கோமே, கிறிஸ்டின் பேரா மாட்டிக்கலாமே நினைச்சேன். இல்லை, உன் நாமம் கர்த்தர் விளங்கப்படும். ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லுமே. உன்னோடு கர்த்தர் இந்த மாசம் உலாவி கொண்டிருக்கிறார். எல்லாம் எந்திரிச்சு நீ போமா. தேவன் இந்த மாசம் உங்களை வழி நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்க போகிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரை வெக்கப்பட்ட உங்கள் பெயர்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுமே. தலை குனிந்து போய் மகிமை இழந்து நீ சோர்ந்து போன உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுமே. ஒரு ஆமென் சொல்லுமே. துதிங்க. அப்பா என் சூழ்நிலையை மாத்துங்க, எனக்காய் ஒரு புதிய நாமத்தை கொடுக்க போறீரே, உமக்கு நன்றி சொல்லுங்க. புதிய நாமத்தை கொடுங்கன்னு கேட்காதீங்க, புதிய நாமத்தை கொடுக்க போறீரே, உமக்கு நன்றி சொல்லுங்க. அப்பான்னு கரங்களை உயர்த்தி எனக்காய் என் பிள்ளைக்காய் அண்டபுர ராஜாக்களுக்கு முன்பாக சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி. அவர்களுக்கு முன்பாக ஒரு திருமண காரியத்திற்கு போகும் பொழுதும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது என் குடும்பம் நானும் வெக்கப்பட்டு போன சூழ்நிலை இனி அநேக ஜாதிகளுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து அப்பா புதிய நாமத்தோடு நாங்கள் செல்ல போவதற்காக நன்றி ராஜா. உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம். துதிங்க, துதிங்க. யாரோ ஒருவருக்கு எட்டது பலவீனம், எட்டது முதுகில் இருக்கிற இந்த ஒரு சைடு இருக்கிற பலவீனத்தை இயேசுவின் நாமத்தில் கை தரிக்கிறோம். வியாதி இல்லாத அப்பா ஒரு வாழ்க்கை கொடுங்க, எங்கள் சரீரத்தில் ஒரு புதிய பலத்தை கொடுங்க. வியாதி இல்லாத சூழ்நிலை நீ மாற்றுவதற்கு நன்றி ராஜா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியில தேவ வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா வெறும் மண்ணாயிருக்கிற எங்களை ஆண்டவரே மனிதனாய் மாற்றினீர். மனிதனாயிருக்கிற எங்களை ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நாமத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. நாமத்தை கொடுத்து இன்னைக்கு அநேக ராஜ்யங்களை ஆளத்தக்கதா எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். ஹே உமக்கு நன்றி ராஜா. ஓ ரஹத லஷத்லி தரம் துரஹத லஷத்து ரஹத லி தரம் துரஹத லி சத்ரம் துரஹத. ஒரு சகோதரி கத்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு குண்டு மணி நகை கூட இல்லை கத்த சொல்லுகிறார். நகையை காட்டிலும் உன்னை மகிமை நான் கத்த சொல்லுகிறேன். சில வைத்திருக்கிற சில பூட்டப்பட்ட காரியங்களை கத்த திறக்கிறார். உன் நகைகளை மூட்டும்படியாய் சில கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா வறுமையை கத்த மாற்றுகிற வல்லமை உண்டு.
வல்லம் அறங்கட்டும் ஆண்டவரே, நித்திய பிதாவே, உங்கள் வல்லம் அறங்கி கொண்டு பதுக்க நன்றி ராஜா. வெக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்த போகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். உன் அநேக ஜாதிகளுக்கு முன்பாக நீ வெக்கப்பட்டது நிமித்தமாய் கர்த்தர் அவர்களுக்கு மத்தியில உன்னை கொண்டு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வேன் சொல்லுகிறார். உன் பிள்ளையை குறித்து, உன் பிள்ளையை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்லுகிற, உன் பிள்ளையின் என் கைகளுக்குள் வைத்திருக்கிறேன், என் உள்ளங்கைகளுக்குள் வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் சீண்ட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வல்லம் அறங்கட்டும் ஆண்டவர், தேவாதி தேவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா இருதய பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவர, இருதயத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றுகிற வல்லமை உம்மிடத்தில் உள்ளது அப்பா. எங்கள் சபைக்கோ ஆண்டவர அப்பா, ஒழித்து தாங்குகிற இந்த குடும்பத்தை ஆண்டவர் வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் இந்த வல்லம் அறங்கட்டும். அவர் குடும்பத்திற்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட எல்லா மாந்திரிக தந்திரங்களை அப்பா இப்பொழுது இயேசுவின் நாமத்தை தெரிகிற வல்லம் இறங்கி கொண்டிருப்பதற்கான நன்றி, வல்லம் இறங்கி கொண்டிருப்பதற்கான நன்றி. இந்த மாதம் முழுவதும் கத்தருடைய மகிமையாய் வழி நடத்த போகிறார். ஆமே, உன் மகிமையாய் கத்தர் வழி நடத்த போகிறார் அப்பா. சொல்லுங்க, என்ன மகிமையாய் நடத்த போகிறார்? என்னோட வாய் சொன்னதுக்காக நன்றி ராஜா. நீ சொன்னால் ஆகும் ஆண்டவர், உன்னோட வார்த்தைக்காக நன்றி ராஜா. நன்றி நீரைந்த உள்ளத்தோடு, நன்றி நீரைந்த உள்ளத்தோடு பாடி துதித்திடுவேன், பரவசமாகிடுவேன், பாடி துதிப்பேன் இயேசுவை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், பாடி துதித்து பாடி துதிப்பேன் இயேசுவை. நீ செய்த நன்மைகள் ஏராளம். ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் வழிநடத்தின் வந்த தேவன் இந்த மாதம் முழுவதும் எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். கரங்களை மூடி அப்பா, இந்த கரங்களை வெறும் கையா இருக்காண்டவரே, நாங்கள் வெறும் கையை மூடி இருக்கோமாண்டவரே, ஆனால் உள்ள உம்முடைய வார்த்தை உள்ளது அப்பா. இந்த மாதம் முழுவதும் இந்த கையில் இருக்கிற ஆண்டவரே அப்பா, அநேகருக்கு கொடுத்து மகிமையாய் நீ வைப்பதுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் களஞ்சியங்களை உயர்த்துங்க அப்பா, எங்கள் தானியங்கள் வளரட்டும் ஆண்டவரே அப்பா, எங்கள் வேலை ஸ்தனத்தை ஆண்டவரே நிரந்தரமாக்கி கொடுங்க அப்பா. இப்பொழுது பிசினஸ்ல இருக்க வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 600019, லேண்ட்மார்க் கல்மண்டம் சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.